ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ஸோ நம்ம சேனலில் உங்களில் சில பேர் வந்து பென்டனை பற்றின வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் பென்டனை பற்றி முன்னாடியே வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் பென்டனை பற்றி மட்டும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தமிழ் யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே பெரும்பாலும் எல்லா கண்டென்ட்டையும் வீடியோ மேக் பண்ணிடுவாங்க. அதனாலேயே பென்டனை பற்றி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஆனால் இப்போ ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. என்னென்னா, பென்டன் சீரீஸில் இருக்கிற ஏலியன்ஸ்லேயே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது உடல் வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய ஏலியன்ஸை டாப் 10 வரிசையில் லிஸ்டிங் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார், நீங்க நினைச்சீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம் சார். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட லிஸ்டிங் வீடியோவில் 10th பிளேஸை பிடிச்சிருக்கிற ஏலியன் என்னன்னா வைல்டு மட். வைல்டு மட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பென்டன் கிளாசிக்கில் தான் அப்பியர் ஆயிருக்கும். இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, சூப்பர் ஸ்பீடு இருக்குது. வைல்டு மட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் கிடையாது, ஆனால் இதால் தன்னை சுற்றி இருக்கிற ஹீட்டை உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹியரிங் சென்ஸ், ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாமே ரொம்பவே அபாரமாக இருக்கும். வைல்டு மட்டால் யாரை வேணாலும் ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அண்ட் வைல்டு மட்டோட வீக்னஸ் என்னென்னா, அதிகப்படியான சவுண்ட் இருந்தால் வைல்டு மட்டுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். என்ன தான் இந்த அளவுக்கு வைல்டு மட் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிளாக இருந்தாலும், இதை விட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ராத். ஸோ ரேத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பென்டன் அல்டிமேட் சீரீஸில் தான் காமிப்பாங்க. ஸோ இந்த ஏலியனோட ஸ்ட்ரென்த் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணும். இதோட டியூரபிலிட்டி லெவலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட கைகளில் பார்த்தீங்கன்னா நகம் மாதிரி கிளாஸ் இருக்கும். இதால் ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ பென்டன் கிட்டே இருக்கிறதுலே ரொம்பவே அதிகமாக கோவப்படக்கூடிய ஒரு ஏலியன்னா அது இந்த ரேத்து தான். ஸோ இந்த ரேத்துக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஃபைட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இது கோவப்பட இதோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். இதோட கோவம் இதுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும், இதோட வீக்னஸும் இதே கோவம் தான். ஏன்னா இது ஃபைட்டிங் அப்போ தன்னோட கோவத்தால் ரொம்பவே மூர்க்கத்தனமாக நடந்துக்கும். அதனாலே இது பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஸோ ரேத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ரேத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 7th பிளஸில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக 6th பிளஸில் இருக்கக்கூடிய பென்டன் ஏலியன் என்னென்னா டைமண்ட் ஹெட். ஸோ இந்த ஏலியனை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக் சீரீஸில் தான் காமிப்பாங்க. ஸோ இந்த ஏலியன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பர்மன் ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் இதோட ஸ்ட்ரென்த்தை விட இதோட டியூரபிலிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலால் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஏலியனால் எர்த்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஏலியனால் கிறிஸ்டலை ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட கைகளோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதால் சேஞ்ச் பண்ண முடியும். பென்டன் கிளாசிக் சீரீஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்னா அது இந்த டைமண்ட் ஹெட் தான். இந்த ஏலியனோட வீக்னஸ் என்னென்னா சோனிக் வைப்ரேஷன், அதாவது இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலால் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால, இதோட கிறிஸ்டல் மேலே நம்ம சவுண்ட் வைப்ரேஷன் அதிகமாக கிரியேட் பண்ணோம்னா அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே சில்லு சில்லு நொறுங்கிடும். ஸோ இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஏலியனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால டைமண்ட் ஹெட் நம்மளோட லிஸ்ட்டில் 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக 5th பிளேஸில் இருக்கிற பென்டன் ஏலியன் என்னென்னா ஆர்மர் ட்ரில்லோ. ஸோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பென்டன் அல்டிமேட் ஏலியனில் தான் காமிப்பாங்க. ஸோ இந்த ஏலியன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பர்மன் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட கையை வச்சு இதால் ட்ரில் பண்ண முடியும். அண்ட் இதோட கைகளில் பார்த்தீங்கன்னா சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு இதால் தட்டி நிலத்தில் பூகம்பத்தையே வர வைக்க முடியும். அண்ட் இது நிலத்துக்கு அடியில் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால ஆர்மர் ட்ரில்லோ நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக 4th பிளேஸை பிடிச்சிருக்கிற பென்டன் ஏலியன் என்னென்னா ஃபோர் ஆர்ம்ஸ். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பென்டன் கிளாசிக் சீரீஸில் காமிப்பாங்க. அண்ட் இந்த ஏலியன் தான் பென்டன் கிளாசிக் சீரீஸில் இருக்கிறதுலேயே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏலியன். தன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா 4 கைகள் இருக்கும். ஸோ இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதாலேயும் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். அண்ட் இதோட டியூரபிலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதால் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். ஸோ இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா வீக்னஸ்லாம் பெருசாக கிடையாது. பட் செம்ம பவர்ஃபுல் அண்ட் ரொம்பவே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏலியன்.
அண்ட் இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. ஸோ அதனால தான் இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பென்10 ஏலியன் என்னன்னா யுமங்கசோர். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பென்10 அல்டிமேட் ஏலியன் சீரீஸ்ல தான் காமிப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே பல்காக இருக்கும் அண்ட் இதோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இதுகிட்ட எந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு டியூரபிலிட்டி பவரும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவராலையும் ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். இவர்கிட்ட சைஸ் ஆல்ட்ரேஷன் பவர் இருக்குது. அதாவது இவரால் தன்னோட சைஸை கிட்டத்தட்ட 60 அடி வரைக்கும் பெருசாக்கிக்க முடியும். இதோட உருவம் பெருசாக பெருசாக இதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர இந்த ஏலியன் கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பவர் சென்டபிலிட்டிஸுமே கிடையாது. அதே மாதிரி அந்தளவுக்கு பெருசாக வீக்னஸும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யுமங்கசோர் நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பென்10 பவர்ஃபுல் ஏலியன் என்னன்னா அட்டாமிக்ஸ். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பென்10 ஆம்னிவர் சீரீஸில் தான் காமிப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் தான் பென்10 கிட்ட இருக்கிறதுலே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். அண்ட் இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் நியூக்ளியர் ரியாக்டர். ஏன்னா இந்த ஏலியனோட உடம்பு ஃபுல்லாகவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கிட்ட ரொம்பவே அபாரமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதால் ஒரு பொருளை ஒரே கிக்கில் ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட டியூரபிலிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதால் பறக்க முடியும் அண்ட் இதுக்கிட்ட எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பவர் இருக்குது. இதால் சூரியன் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி பவரை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கிட்ட ஆட்டம் கைனசிஸ், நியூக்ளியோ கைனசிஸ், ரேடியோகைனசிஸ், எர்கோகைனசிஸ், ஃபோட்டோகைனசிஸ்னு சொல்லி ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கு. இதோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தடவை தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிருச்சுன்னா திரும்பவும் தன்னோட ஃபுல் எனர்ஜி வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால இது ரொம்பவே சோர்வடைஞ்சிரும். ஸோ அந்த சமயத்தில் இதை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸை நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் பிளாஸ்ட், ரெண்டாவது ஏலியன் எக்ஸ். ப்ரோ ஹீட் பிளாஸ்ட் ஓகே, எதுக்கு ஏலியன் எக்ஸை போய் ஹானரபிள் மென்ஷனில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸ் தான் பென்10 கிட்ட இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன். ஸோ இந்த லிஸ்ட்டில் மட்டும் இல்லை, எந்த ஒரு கண்டென்ட்டில் பென்10க்கு வீடியோ போட்டாலும் அதில் ஏலியன் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பார். ஏன்னா ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் லெவல் பீயிங். ஸோ இவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் சென்டபிலிட்டிஸ் இருக்குன்னா இவர்கிட்ட எல்லா பவர் சென்டபிலிட்டிஸுமே இருக்குது, லைக் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்னென்ன பவர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பவருமே இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் நினச்சா இவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இவரால் தன்னோட ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு வேணாலும் கூட்டிக்கவும் முடியும், குறைச்சிக்கவும் முடியும். ஸோ இது வந்து மற்ற ஏலியன்ஸ் மாதிரி ஒன்றும் நார்மல் ஏலியன் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ் நான் ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பென்10 ஏலியன் என்னன்னா வேபிக். ஸோ இந்த ஏலியனை பென்10 கிளாசிக் சீரீஸில் சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் எபிசோடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியனோட பவர் இதோட சைஸ் தான். ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 அடிக்கும் மேலே. என்ன தான் இவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் இதால் செம்ம ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கிட்ட ரொம்பவே அதிகமான டியூரபிலிட்டி பவர் இருக்குது. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் காயப்படுத்திடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட காஸ்மிக் ரேஸ் பவர் இருக்குது. அதாவது இதால் தன்னை சுற்றி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை ஒன்று திரட்டி அதை ஃபுல் ஃபோர்ஸில் பிளாஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாஸ்ட்டை வச்சு இவரால் ஒரு குட்டி பிளானட்டே அழிச்சிட முடியும். ஸோ இவரோட சைஸ் மாதிரி இவரோட பவர் சென்டபிலிட்டிஸும் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இவருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி ஏகப்பட்ட டேமேஜஸை உண்டாக்குவார். அண்ட் ரொம்பவே சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இவரோட கண்ணுக்கே தெரியாது. அண்ட் இவரோட தலையில் இருக்கிற அந்த கொம்பை யாராவது தாக்கிட்டாங்கன்னா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவர் அப்படியே அசையாமல் நின்றுவார். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால தான் வேபிக் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.